Hi guys, vanakkam. Ellarum eppadi irukkeenga? Innikku namma grand samayal la cast iron collections la paaka porom. Indha moonu product oda review paaka porom. Onnu vandu cast iron dosa pan, innonnu cast iron skillet. Idhu vandu enamel coated cast iron casserole. Ippa vandu large cast iron oda review paaka porom. Idhu indha cast iron dosa pan vandu na Amazon la vaangna. நான் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன், 25 pounds வாங்கினேன். பட் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 42 pounds. நான் வந்து டெய்லி செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அதோட ப்ரைஸு. எப்போ ப்ரைஸ் லெஸ்ஸாக இருக்கோ அப்போ நீங்கள் வாங்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸ் 42 pounds கொடுத்து வாங்கணும். இதை வாங்கின உடனே வந்துட்டு நீங்கள் ரெடி டு யூஸ் தான். கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு சோப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தோசை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வருது இந்த தோசை பேன். அது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஆனியன் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆனியனை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இது கேஸ்ட் அயன்றதால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் எதனா ரஸ்ட் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும் தோசைலாம். எப்பயும் நீங்கள் எதனா ஒரு ப்ராடக்ட் அமேசானில் வாங்குறீங்கன்னா அதோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குட் டீலில் நீங்கள் வாங்கலாம், நல்லா ஆஃபர் ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸ்லையும் நீங்கள் வாங்கலாம். இந்த கேஸ்ட் அயன் ஸ்கில்லட்டை நான் வந்து டிகே மேக்ஸில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 pounds. இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரை பண்ணலாம், பொட்டேட்டோ, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மெயினாக வந்து சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்காலாம் இதில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கில்லட்டோட நேம் பார்த்தீங்கன்னா லெப்பிக்யூர். இது வந்து ஒரு 4 people யூஸ் பண்ணலாம். இப்போ சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா அதெல்லாம் பண்ணோன்னா தாராளமாக இது ஒரு 4-5 peopleக்கு வந்து சர்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. வெயிட்டும் ரொம்ப கனமாகவும் இருக்குது. இதுவும் வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன் டிகே மேக்ஸில். இந்த ப்ராடக்ட் வந்து எனாமல் கோட்டட் கேஸ்ட் அயன் கேஸ்ட்ரோல். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ்டான எனாமல் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டே ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதோட நேம் வந்து எர்னெஸ்டோ. இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா 9 inches கரெக்டாக இருக்குது. இது இந்த இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 40 pounds. பட் வந்து இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து நான் 20 pounds வாங்கினேன். இது வந்து நான் லிடலில் வாங்கினேன். இதில் நீங்கள் வந்து கிரேவி பண்ணிக்கலாம், பிரியாணி பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், புலாவ் அதெல்லாம் பண்ணலாம். எல்லாமே என்ன ஒரு டிஷ் பண்ணாலும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேஸ்ட் அயன் பாத்திரத்தில் பண்ணுறதே. இப்போ பிரியாணி பண்ணிங்கன்னா இது ஒரு 3 people சர்வ் பண்ணலாம், 3 to 4 people கூட சர்வ் பண்ணலாம். எப்பயுமே வந்து ஒரு கேஸ்ட் அயன் பாத்திரத்தில் நம்ம இப்போ எதனா ஒரு டிஷ்ஷு செஞ்சால் அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அது இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எனாமல் கோட்டட் கேஸ்ட் அயன் கேஸ்ட்ரோல் பேனில் வந்து நீங்கள் இப்போ எதனா ஒரு டிஷ்ஷு செஞ்சு அதை இந்த மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் அது நல்ல ஹீட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.